இப்போ மனப்பிரச்சனைன்னு உலகமே தத்தி தவிழ்ச்சிக்கிட்டு இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க, மனநோயின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க சொல்லுங்கள், அவங்க எதில் இருக்கிறாங்க? மனசுக்குள்ளே வர்றதுக்கு அவர்கள்தான் பொறுப்பு. இந்த மனசுக்குள்ளே வெளிப்படுறதெல்லாம் நாம் கொண்டு வரோமோ தானாக வருதான். தானாக வந்து அதுக்கு பேர் என்னங்க? தாட்டு. என்னுடைய முயற்சி இல்லாமல் என் மனதில் வெளிப்படுவதற்கு பேர் என்னங்க? எண்ணம், தாட்டு. இங்கிலீஷில் தாட்டு, தமிழில் எண்ணம். தெரிஞ்சுங்களா? வந்த எண்ணத்தை என்னுடைய அறிவை வச்சு நானாக டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கு பேர் என்னங்க? புரியுதுங்களா? என்னுடைய முயற்சி வச்சு நானாக திங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் திங்கிங். தானாக வர்றதா அதுக்கு பேர் தாட்டு. நானாக சிந்திச்சா, வந்ததை நானாக எடுத்து சிந்திச்சா, இல்லை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன், என்னுடைய முயற்சியே இல்லாமல் தானாக எனக்குள்ளே வந்தால் அதுக்கு பேர் என்னங்க? மனசுக்குள்ளே வந்தால் அதுக்கு பேர், மனசுக்குள்ளே ஏதோ எண்ணமோ உணர்வோ எது வந்தாலும் அதுக்கு என்ன பேர்? எமோஷன், தாட். முடிஞ்சு வச்சு, எண்ணமோ உணர்வோ வந்ததை நானாக எடுத்து டெவலப் பண்ணால் அதுக்கு பேர் என்ன? பெருசு பண்ணேன்னா அது நானாக தானே செய்கிறேன். புரியுதுங்களா? இப்போ நாம் என்ன பண்ணணும்? அதை செய்யணுமா, வெளியில் அதுக்கு வேலை செய்யணுமா? இந்த அறிவுக்கு வேலை, இது என்ன சொல்லுவோம்? புறம்னு சொல்லுவோம். அறிவு புறம் தானே, அகமா அப்படின்னு என்னென்னு கேட்குறோம். அறிவை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியாது? மனசுக்குள்ளே வேலை செய்ய முடியாதுன்னா என்னை அகத்துக்குள்ளே வேலை செய்ய முடியாது. அறிவுங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதை வச்சு நாம் என்ன பண்ண முடியாது? உள்ளுக்குள்ளே, மனசுக்குள்ளே எந்த வேலையும் செய்ய முடியாது. ஓகேங்களா? இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால், இப்போ வந்து ஒரு பயம் வந்திருக்குதுன்னு வச்சுக்கிங்க, நான் வந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு என்னென்ன செயல் ரீதியாக செய்யணும்னு செய்கிறதுக்கு பேர் என்னங்க? அதுதான் அறிவோட வேலை. அதுதான் அறிவு வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அப்படிம்பாங்க, புற செயல்பாட்டிற்கு மட்டும். இப்போ ஒரு மழை வருதுன்னு வந்து எதுவும் தெரிஞ்சுதுன்னா அறிவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம்? கொடை எடுத்துகிட்டு போகணும். காட்டு பகுதியில் போகிறோன்னா சேஃப்டிக்கு டார்ச் எடுத்துக்கலாம், கம்பு எடுத்துக்கலாம், இல்லை செருப்பெல்லாம் ஷூவாக போட்டுட்டு போகலாம். சொல்கிறது உங்களுக்கு சேஃப்டி, அதாவது சேஃப்டினா இங்கே மனசுக்குள்ளே வந்து இருட்டுன்னு பயம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன அழிக்கலாம்? சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்கிறது தான், ஏன்னா இதை இப்படி நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் ஃபர்தராக நமக்கு வேலை. புரியுதா? முதல்ல எண்ணம்னா என்ன, அதுக்கு பேர் தாட்டு. திங்கிங்கிறது நம்மளாம் செய்கிறதுன்னு சொல்லி சொல்லிட்டோம். சரி, நீங்கள் இன்றைக்கி காத்தாலிருந்து தாட்டு திங்கிங்னு நிறையா வாட்டி கேட்டிருப்பீங்க, ஓகேவா? இந்த வகுப்புக்கு வராதுக்கு முன்னே பகவத்தையாவுடைய அணுகுமுறையை பற்றி உங்களுக்கு சுத்தமாக தெரியாதுன்னு வச்சுக்கிங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், தாட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இல்லை, நல்லா இது, நீங்கள் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் கேட்டது, இப்போ கேட்டதும் மறந்துருக்குன்னு சொன்னால் ஞாபகம் ஆகாது. ஒரு ஐடியாவை சொல்கிறேன், சும்மா கேட்டேன். தாட்னா என்ன? தாட்டு, எண்ணம், இப்படி தான் சொல்லுவாங்கள்ல, அதாவது அதிகபட்சம் உச்சபட்சமாக மனசுலேருந்து ஏதோ வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே, வச்சுக்குவோம். சரி, தாட் சரிப்பா, திங்கிங்னா என்னன்னு கேட்குறீங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? திங்கிங்னா என்ன சொல்லுவாங்க? அதுவும் கிட்டத்தட்ட மனசுலேருந்து வர்றதுங்கிறது தான் சொல்லுவாங்க. திங்கிங்னு கொஞ்சம் வித்தியாசம் வேறுபடுத்திக்கிட்டாலும் அதை என்னன்னு சொல்லுவாங்க? மனசுலேருந்து வெளிப்படுறதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நாம் சொன்னதுக்கும் தாட்டுக்கும் திங்கிங்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? இப்போ புரிஞ்சா? இதுதான் மேட்ரு. ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம அறிவுக்கு வேலை தாட்டில் இருக்கா, திங்கிங்கில் இருக்குதா? அவ்வளோதான் சார், தாட்டில் கிடையாது. இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பயம் வரலாம், ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான எமோஷன்ஸ் வரலாம், நான் அப்படி இப்படி என்ன கண்ட கருமங்கள் கூட கொட்டலாம். அதெல்லாம் நமக்கு வேலை இருக்கா இல்லையா? இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கிறது தான் மெயின் புரிதல். இப்போ மனப்பிரச்சனைன்னு உலகமே தத்தி தவிழ்ச்சிக்கிட்டு இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க, மனநோயின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க சொல்லுங்கள், அவங்க எதில் இருக்கிறாங்க?
மனசுக்குள்ளே வர்றதுக்கு அவர்கள்தான் பொறுப்பு. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்க மனசுக்குள்ளே வர்ற நீ வந்து சத்து போயிடுவே அதாகிடுவே எதோ ஒன்று அது பாட்டுக்கு நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. போக அங்கே ஆக்சிடென்ட் ஆகிடும், இங்கே சேர்த்து போய்டு, எதோ ஒன்று இல்லை, சூசைடு தாட்டு, கண்ட கருமை என்ன கூட வருதுன்னு வச்சுக்கோங்க. வர்றதுக்கு இவங்க வந்து இவங்களாகவே வர்றதா நினச்சிக்குவாங்களா, இல்லை அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் வருதுன்னு நினைப்பாங்களா? இங்கே கிளாஸுக்கு வந்ததுனால நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, வரலன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருப்பீங்க? நானாக தான் உருவாக்கி எனக்காகவே வர்றதுன்னு தானே சார் நினைப்பீங்க. எனக்கு மட்டும் ஏன் அதான் மொத்தமாக ஃபஸ்ட்டு வருது, வந்தது என்னன்னு தெரிஞ்சால் இது அடுத்தது இப்போ வர்றதை நிறுத்தணும்னு ஆரம்பித்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், உள்ளுக்குள்ளேயே சண்டை போடுறோம். நமக்கு நான் இப்போ சண்டைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியில் இல்லை, என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய மனசிற்குமே என்ன நடக்குது, சண்டை, எனக்குள்ளேயே சண்டை. அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இங்கிக்கும் இங்கிக்கும் சண்டை, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க மன முரண்பாடு, சுய முரண்பாடு, செல்ஃபு டார்ச்சர். நம்மளை அறிவே வந்து மனசை கட்டுப்படுத்தணும் போட்டு பொழுதுனிக்கும் பண்ணுற முயற்சிக்கு பேர் என்னங்க, வேற என்ன? நீ தப்பு, நீ சரியில்லை, நீ வந்து மோசமான ஆள், நீ இருக்கலே, நீலாம் வந்து பிறந்ததே தெண்டம் வேஸ்ட்டு, அவன் வேலை எப்படி இருக்கான், நீ நீ பிறந்ததுலேருந்தே இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணதில்ல, அதுக்கு பேர் என்னங்க, செல்ஃப் டார்ச்சர் இல்லாமல் அதுக்கு பேர் என்ன, கரெக்டாக இல்லைங்களா? நாம் என்ன சொல்லிடுறோம் உடனே, நாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்மளே சரியில்லைன்னு நம்ம முடிதில் முத்திரை குத்திக்கிறோம், குத்திக்கிறோமா இல்லையா? நம்மெல்லாம் அவ்வளோதான்ப்பா, நமக்கெல்லாம் வந்து ஒரு காலமும் நாம் அப்படின்னு சொல்லி நாம்ளே, ஆமாம் நிஜமாக அப்படி தான் சொல்கிறோம், நம்மெல்லாம் உருப்புறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நாம்ளே முதல்ல ஒரு பெரிய ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்து குத்திக்கிட்டு மீதி அப்படிக்கு இப்படின்னு எங்கேயாவது ஒரு இதை ஜாதகம் தூக்கிட்டு போனால் அவன் எடுத்தோடனே உனக்கு நேரமே சரியில்லைன்னு சொல்லி அவன் ஒரு 12-14 வருஷம் தூக்கி தள்ளி போட்டான்னு வச்சுக்க, நம்மளுக்கு முடிஞ்சது, சாப்டரே க்ளோஸ்டு, உண்டா இல்லையா? இப்படி தான் எல்லாருமே சுற்றிக்கிட்டு இருந்தோம், சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்கிறேன், இப்படி தான் இருக்கிறோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எதுக்கு வேலை இல்லைன்னு, மனசில் வெளியே வர்றதுக்கு அறிவுனால எதுவும் பண்ணுற வேலை இல்லைங்கிறத அறிவு புரிஞ்சுக்கிட்டா அவ்வளோதான் ஞானம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 9/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comஇல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.